ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தன்னோட நடிப்பு திறமையால பாலிவுட்லயும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் ஸ்ரீதேவி. இவங்க நடிச்ச 16 வயது நிலை படம் யாராலையும் மறக்க முடியாது. அப்பிலிருந்து இப்பய வரைக்கும் பெரிதும் பேசப்படுற படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரஜினி, கமல், ஸ்ரீதேவி மூணு பேருமே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல கமலஹாசன் சப்பானி அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, ரஜினி பரட்டை அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்ரீதேவி மயிலு அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மயிலு அப்படின்ற கேரக்டர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவிக்கு ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைய வரைக்குமே இந்த கேரக்டர் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு கமலுக்கு 27,000, ரஜினிக்கு 3,000, ஸ்ரீதேவிக்கு 9,000 கொடுத்திருக்காங்க. அந்த காலத்திலேயே ரஜினியை விட ஸ்ரீதேவி அதிக சேலரி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினி பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல ஆக்ட் பண்ணி இப்ப சூப்பர் ஸ்டாரா உயர்ந்து தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்காங்க. ரஜினி ஃபர்ஸ்ட் வில்லனா தான் நிறைய படங்கள்ல ஆக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணாங்க. ஸ்ரீதேவியோட இறப்பு கேள்விப்பட்டதுமே ரஜினியும் கமலும் அவங்களோட ஃபேமிலியோட போய் மும்பையில ஸ்ரீதேவிக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.